ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிகாஸ் என்னால் ரொம்ப நாள் வீடியோ போட முடியலை. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சம் கொரோனா இஷ்யூஸுங்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியலை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 7K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாண்டிட்டோம். நம்மளோட எல்லா லெஜெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாரியும் சொல்லிக்கிறேன் வீடியோ போடாததுனால. இன்றைக்கி ஒரு வேறு லெவலான ஒரு கண்டென்ட்டோட தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நீங்கள் அந்த கண்டென்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆல்ட்ரேஷன், ஒரு 5 விதமான ஆல்ட்ரேஷன் தான் எடுத்துருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது, பட் இந்த 5 ஆல்ட்ரேஷன் மட்டும் முக்கியமாக எல்லாருமே பண்ண ஆசைப்பட்றது. இந்த 5 ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா போலீஸ் பிடிக்க மாட்டாங்க உங்களை. பிடிச்சாலும் அவ்வளோவா மேக்ஸிமம் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 5 ஆல்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இதில் 1-2 வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லீகலாக பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணிங்கனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 5 ஆல்ட்ரேஷன் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எதிர்த்து வீட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி. ரோட்டில் போகிற ஒருத்தனை கூட விடாதீங்க. ஃபோனை பிடிங்கி வாங்கி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறக்கு மாதிராதீங்க. வாங்க வீடியோ கொள்ள போகலாமா. ஹே வி கோ. 2 ஸ்ட்ரோக் லெஜெண்ட்ஸ் பவர் ஆஃப் ஹா. நண்பா, வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே தயவு செஞ்சு வீட்டில் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் வந்து சானிடைஸ் பண்ணுங்கள். எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணி குடும்பமாக இருந்தாலும் சரி தனியாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். சோசியல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். வகை நண்பா, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 5 ஆல்ட்ரேஷன் நான் சொன்னேன். இதில் வந்து ஃபஸ்ட் ஆல்ட்ரேஷன் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று, பைக் ஸ்டிக்கரிங் பண்ணணும், ஃபுல் ராப்பிங் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. வண்டியோட வந்து ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ட்ராப் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கரிங் என்னங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வச்சிருக்கிற ஸ்ரீனி விலாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நண்பரை பார்த்தீங்கன்னா பாப்பை மாதிரி இது பண்ணார். நம்ம அதுக்கப்புறம் பிளாக் பட்டிங்கிற நம்ம நண்பர் கூட, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அந்த இதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸ்டிக்கரிங்கு. அந்த மாதிரி ஸ்டிக்கரிங் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணிக்கலாம். இதே ரத்த கலரில் நம்ம வந்து ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து ராப்பிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ராப்பிங் பண்ணாதீங்க. ரேசிங் எடிஷன்லேயும் நிறைய பேர் பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கரிங் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஃபுல் ராப்பிங் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து போலீஸ் பிடிச்சாலுமே ஸ்டிக்கரிங்னு சொல்லி பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீல் பெயிண்ட் அடிக்கணும், வண்டியை மொத்தமாக பெயிண்டிங் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. பெயிண்டிங் பண்ணலாம். வீல் பெயிண்டிங் வந்து நீங்கள் வந்து நார்மலாக பண்ணிக்கலாம். நம்ம அலாய்க்கு வீல் பெயிண்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃபுல் ட்ராப்பிங், அதாவது நம்ம ஸ்டிக்கரிங் வந்து ஃபுல் ட்ராப்பிங் பண்ணால் ப்ராப்ளம் கிடையாது. இதே இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லீகலாக போயிட்டு பர்மிஷன் வாங்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஃபார்ம் தருவாங்க, அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆர்சி புக்கையும் உங்களோட லைசன்ஸ் அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிட்டு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டு போயிட்டும் பே பண்ணலாம், பே பண்ணிவிட்டு வந்து மாற்றிக்கிறலாம். நீங்கள் மாற்றிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபுல் கலரிங் வந்து நீங்கள் என்ன வேணால் கலரிங் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணால் நீங்கள் அடிச்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் லீகலாக போயிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். மற்றபடி நீங்களாக பர்மிஷன் வாங்காமல் நீங்களே பெயிண்டிங் பண்ணிட்டு சுற்றுனீங்கன்னா போலீஸ் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து புக்கை பார்க்கும்போது, புக்கை பார்க்கலனா மேக்ஸிமம் ப்ராப்ளம் கிடையாது. லைசன்ஸ் மட்டும் மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டாலே விட்டுறாங்க. பட் லாக்டவுன் சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் டூர் எதுவும் போகணுன்னு ஆசைப்பட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது வெளியூரில் வந்து நம்ம அதர் ஸ்டேட்டில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வரும். மேக்ஸிமம் வந்து கேரளா பக்கம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து லீகலாக வந்து அந்த பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். அதுக்கடுத்து மேக்ஸிமம் நிறையா நண்பர்கள் விரும்பக்கூடியது என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சரு, அதாவது வந்து ஸ்டாக் சைலன்சரை வந்து தூக்கிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சரு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சி ப்ராஜெக்ட்டு, அந்த அப்புறம்
இந்த மாதிரி நிறையா ஒரு இந்த மாதிரி சி ப்ராஜெக்ட் மாதிரி ஏகப்பட்ட சைலன்சர் வந்து கிடக்கு, அக்கா பூர்விக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பைக்கோட நல்லதுக்கு நீங்கள் பார்க்கணும். மூணாவது வந்து இந்த முக்கியமானது ஒன்று, உங்கள் பைக்கோட இதுக்கு பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஒன்று ஒரிஜினல் வாங்குங்க. ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வரும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட் காப்பி சைலன்சர் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று தருவாங்க, 60 டெசிபிள்குள்ளே தான் அது இருக்கும், சைலண்ட் கில்லரோட வரும். சைலண்ட் கில்லருங்கிற பாருங்க, அது என்னமோ சொல்லுவாங்க, அது என்னன்னு மறந்துடுச்சு எனக்கு. அந்த இதை வந்து ஃபில்ட்ரு வந்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து சவுண்டு கம்மியாக கேட்கும், அதை எடுத்துட்டிங்கன்னா சவுண்டு அதிகமாக கேட்கும். சைலண்ட் கில்லர் என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு என்ன தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, எனக்கு டக்குன்னு வீடியோவில் சொல்கிறதுக்கு வரல, மறந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் காப்பியை வாங்கி அதுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி 60 டெசிபிளுக்கு மேலே போகாமல் 60 டெசிபிளுக்கு உள்ளே நீங்கள் வச்சு நீங்கள் வண்டி ஓட்டலாம். மேக்ஸிமம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, நீங்கள் அந்த மாதிரி ஓட்டலாம். ஆனால் கேரளா சைடு இந்த மாதிரி அதர் ஸ்டேட் சைடு நீங்கள் போகும்பொழுது மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் காப்பி மூலமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சைலன்சர் ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து வேறு சைலன்சரை தூக்கி போடுறது, இருக்கிற சைலன்சரையே அறுத்து விட்டு சவுண்டு எக்ஸ்ட்ராவாக வச்சு ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்கள் பைக்கே சீஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணால் பைக்கை வந்து போலீஸ் சீஸ் பண்ணுவாங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சீஸ் பண்ணுவாங்கன்றத இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். சீஸ்ன்ட்டே சீஸ் அது இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NS200 டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும்னு ஆசைப்படுவாங்க, நான் அந்த மாதிரி மாற்றணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சைடில் வந்து எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன், அந்த சைடில் வந்து இது போடுறது, நம்ம கிராஷ் கார்டு போடுறது, அந்த கிராஷ் கார்டிலே கம்பி மாதிரி வந்து நம்மளே ஆல்ட்ரேஷன் பண்ணி டிசைன் பண்ணி நம்மளே நம்ம பைக் ஏற்றாப்புலலாம் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து முன்னாடி டூம் மாற்றுறது, அந்த ஹெட்லைட் வந்து இது பண்ணுறது எல்லாம் பண்ணலாம். ஹெட்லைட் மீன்ஸ் ஹெட்லைட்டே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி நிறைய இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் வண்டியோட சேஸ் இருக்குது பாருங்கள், வண்டியோட சேஸு வண்டியோட இன்ஜின், இதை தவிர மற்றதை வந்து நீங்கள் சைடு ஆல்ட்ரேஷன் அதாவது எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து ரீசெண்டாக கூட நான் மாற்றிருப்பேன், ஹேண்டில் பார் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து டயரை வந்து வேறு மாதிரி மாற்றலாம், அதாவது பெரிய டயரை, சின்ன சின்ன சைஸ் டயரை தான் வந்து மேக்ஸிமம் வந்து கம்பெனியில் தருவாங்க, அதை விட்டுட்டு பெரிய சைஸ் டயரை தூக்கி நிறையா பேர் போடுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய சைஸ் டயரை வந்து மாற்றலாம். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணலாம். மற்றபடி சேஸ்லேயும் இன்ஜின்லேயும் கையை வச்சிடாதீங்க, சேஸை தூக்கி வைக்கிறது இறக்கி வைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்கிடுவீங்க போலீஸ்கிட்ட. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அஞ்சாவதாக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இண்டிகேட்டர்ஸு, ஹெட்லைட்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டு, இந்த மாதிரி இதிலலாம் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நிறையா பேர் ஆசைப்படுவீங்க. அது மாடிஃபிகேஷன் பண்ணலாமான்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும், மாடிஃபிகேஷன் பண்ணலாம். எல்இடி லைட்டு போடுறது வந்து தப்பு தான், ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட் வந்து எல்இடி லைட்டாக நீங்கள் வந்து ஹேலஜன் தான் கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட்டு இப்போ கம்பெனிலே நிறையா கம்பெனிலேயே வர்ற கம்பெனிலே கொடுக்குறாங்க, அந்த நம்ம MT15, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம R15 version 3 கூட கொடுத்துருக்காங்க. RS200 கூட லேட்டஸ்ட்டாக தந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், அது என்னங்கிறது தெரில. BS6 வந்து கொடுக்குறதா கேள்விப்பட்டேன், இது உண்மையாக போயான்னு தெரில, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஹெட்லைட் மாடிஃபிகேஷன் வந்து எல்இடியாக நீங்கள் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் போலீஸ் வந்து நம்ம ஊரில் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, நைட் டைமில் வந்து நீங்கள் போகிறதுனால அவ்வளோவாலாம் கண்டுக்கிற மாட்டாங்க. அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது ப்ராப்ளம் வரும், பட்டு அந்தளவுக்கு வருமாங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து நிறையா பேர் நிறையா பைக்கில் வந்து டூர் போகிறப்பெல்லாம் பெரிய பெரிய சைடில் இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் வச்சுட்டு தான் போகிறாங்க, எக்ஸ்ட்ரா லைட்டு வந்து மாட்டிட்டு தான் போகிறாங்க, நம்ம எப்படி சொல்கிறது ஃபாக் லைட்லாம் செட்டப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இந்த நம்ம லடாக் போகிறவங்கலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எல்இடி லைட்டு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், இண்டிகேட்டர்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், டேஞ்சர் லைட்டில் கூட நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஆனால் டேஞ்சர் லைட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணுறது உங்களுக்கு தான் நல்லது கிடையாது. நிறையா பேர் வந்து அந்த ஏலியனோட மூஞ்சி வர்ற மாதிரிலாம் பின்னாடி NS200 மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க. அது வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து உங்களோட பைக்கை வந்து நோட்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் டேஞ்சர் லைட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருந்து வர்றவங்க வந்து நீங்கள் முன்னாடி போகிறீங்கன்றதை நோட்டிஃபை பண்ணி ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சர் லைட்டில் கையை வைக்காதீங்க. மற்றபடி இண்டிகேட்டர்ஸை மாற்றிக்கங்க, ஹெட்லைட்டை மாற்றிக்கங்க. ஹெட்லைட்டை மாற்றும் பொழுது நீங்கள் யோசிச்சு மாற்றுங்க, அதிகமான பவர் கொண்ட ஹெட்லைட் மாற்றாதீங்க. ஏன்னா அதிகமான பவர் இருக்கும்பொழுது போலீஸ் கண்ணில் டக்குன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 5 ஆல்ட்ரேஷன் நீ வந்து பர்ஃபெக்டாக
பக்காவாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு என்னென்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிங்கன்னா போலீஸ் பிடிப்பாங்கிறத வந்து தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்காக வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கூட முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ இந்த 5 ஆல்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோவா போலீஸ் கண்டுக்கிற மாட்டாங்க. இந்த 5 ஆல்ட்ரேஷன் தான் மெயின். ரெண்டு இந்த பெயிண்டிங்கும் அந்த சைலன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீகலாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மற்ற ஆல்ட்ரேஷன்லாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அந்த வீடியோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, ரோட்டில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்க ஃபோனை பிடிங்கி நம்ம சேனலில் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வீடியோ கொடுக்குறக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மன்னிச்சிருங்க. எல்லாருமே வந்து சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாருமே சானிடைஸ் பண்ணுங்கள். மாஸ்க் போட்டு வெளியில் போங்க. தேவையே இல்லாமல் தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான வெளியிலேருந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தான் டாடா பிபிடி கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா.